துர்வாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பீட்ரூட் வச்சு ஒரு கார பொரியல் ஒன்று பண்ணலாம். இது சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள் பீட்ரூட், ஒரு பெரிய பீட்ரூட் எடுத்து தோல் சீவிட்டு கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட ஒரு காஞ்ச மிளகாவை வச்சுருக்கேன் பிச்சு போட்டு. ரெண்டு பச்சை மிளகாய். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன். கடுகு உளுத்தம் பருப்பு ஒவ்வொரு ஸ்பூனு, கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனு, உப்பு போடுறதுக்கு பொடி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு, மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூனு, தண்ணி அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க. தாளிக்கிறதுக்கு எண்ணெய் போட்டு தாளிச்சுக்கணும். அந்த கடுகு உளுத்தம் பருப்பு கிராக்கில் ஆகணும்னா வெங்காயம், கடலைப்பருப்பு, பாதி மிளகாய், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியே போட்டுடலாம். கடலைப்பருப்பை அந்த எண்ணெயோடையே போட்டோம்னா கருக்குன மாதிரி போயிடுது. அதனால நான் வெங்காயத்தோடையே மிக்ஸ் பண்ணி போட்டுறது. எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும்னா போட்டு வதக்க வேண்டியது. இதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டா போதும். ஒரு கார டம்ளர் இல்லை அரை டம்ளர். அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்து வீட்டுக்கு ஒரு ஸ்பூன் தேவைப்படும் மிளகாத்தூள், உப்பு, மஞ்சள் நல்லா வதக்கணும். அப்பைக்கு இடையில கிளறி விட்டுக்கோங்க வெந்துருச்சான்னு பார்க்கறதுக்காக. நான் கொஞ்சோண்டு ரைஸுக்கு கிளறதுக்காக எடுத்துக்க போகிறேன். லஞ்ச் பாக்ஸு கூட கொடுத்து விடலாம், இது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பொரியலுக்கு மட்டும் தேங்காவும் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கலாம். பொரியலுக்கு இது வெந்துருச்சு. நான் கொஞ்சம் எடுத்து சாதத்தையும் கிளறிட்டேன் டிஃபன் பாக்ஸுக்கு. தேங்காய் ஒரு ஒரு ஸ்பூனு, கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இது பொரியலுக்கு நல்லாயிருக்கும். சுவையான பீட்ரூட் கார பொரியல் தயார். சாம்பார் சாதத்துக்கு நல்லாயிருக்கும், சப்பாத்தி கூட நல்லாயிருக்கும். இது வந்து அதையே தேங்காய் போடாமல் லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விடுறதுக்கு சாதத்தில் கிளறி வச்சுருக்கேன். ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.